ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சண்டே சூப்பர்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச தேன் மிட்டாய் எப்படி சிம்பிளான மெத்தடில் வீட்டிலையே செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம தேன் மிட்டாயை ரொம்ப சிம்பிளாக செய்ய போகிறோம். இந்த தேன் மிட்டாய் ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த தேன் மிட்டாயை நம்ம இன்றைக்கி இட்லி மாவில் தான் செய்ய போகிறோம். இட்லி மாவு அரைச்ச உடனேயே புளிக்காத மாவு இருக்கும் இல்லையா, இந்த மாவை நான் இன்றைக்கி 3/4 கப் எடுத்து வச்சுருக்கேன். இதோட 1 பிஞ்ச் சோடா மாவு, 1 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக கலர் பவுடர் சேர்த்துக்கலாம். இதோட 1 ஸ்பூன் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி எடுத்து நம்ம வச்சிடலாம். 1-5 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். தண்ணி ரொம்ப ஆட் பண்ணிடக்கூடாது. இப்போது நம்ம தேன் மிட்டாய்க்கு ஜீரா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 100 மில்லி தண்ணி எடுத்திருக்கேன். அதோட 100 கிராம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை நம்ம கேஸ் ஸ்டவ்வில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 100 மில்லி தண்ணி 50 மில்லி ஆகிற வரைக்கும் நல்லா வற்ற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்த உடனே இதுலேயும் கொஞ்சம் நம்ம கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஜீரா நல்லா 50 மில்லி அளவுக்கு வற்றி ரெடி ஆயிடுச்சு. நான் இதை இப்போ ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும். இப்போது ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணி ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம தேன் மிட்டாயை பொரித்து எடுத்துடலாம். இப்போது ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. நம்ம இந்த மாதிரி 1 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூனாக எடுத்து நம்ம போட்டு பொரித்து எடுத்துடலாம். மாவு நல்லா கெட்டியாக இருக்கணும். அப்போது தான் நம்மளுக்கு தேன் மிட்டாய் நல்லா கிடைக்கும். நல்லா ப்ரௌனிஷ் ஆனோன்னே எடுத்து வச்சிடலாம். நம்ம இப்போ நான் தேன் மிட்டாயெலாம் ஃப்ரை பண்ணி நல்லா எடுத்து வச்சிட்டேன். அதை இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஜீராவில் ஆட் பண்ணிடலாம். தேன் மிட்டாயை நம்ம ஆட் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். அப்போ தான் அந்த ஜீராலாம் நல்லா உறிஞ்சி நம்மளுக்கு ஜூஸியாக கிடைக்கும். இப்போது நான் 10 மினிட்ஸ் ஊறினோடனே எடுத்து இந்த மாதிரி பிளேட்டில் எடுத்து வச்சிட்டேன். தேன் மிட்டாய் ரொம்பவே ஜூஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.